ஃபார்மிக் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய ஹெச் பிளஸும் ரப்பர் லேட்டக்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜும் ஜாயின் ஆகும் ஆகும்போது உங்களுக்கு நியூட்ரலைசேஷன் ஏற்படும் அப்ப கொயாகுலேஷன் நடக்குன்றாங்க அதுதான் ஃபார்மிக் ஆசிட் கொயாகுலேட்டிங் ஏஜென்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இன் மெடிசன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அப்படின்னா கவுட்னாக்கா ஜாயின் டிசீசஸ் அதுக்கு மெடிசன்ஸ்ல பிரிப்பேர் பண்றதுக்கும் மெடிசனை பிரிப்பேர் பண்றதுக்கும் ஃபார்மிக் ஆசிட் யூஸ்ஃபுல்லா இருக்கு அஸ் அண்ட் ஆன்டிசெப்டிக் இன் த பிரிசர்வேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் ஸ்டோர் பண்றதுக்கும் பிரிசர்வேட்டிவா ஆட் பண்றதுக்கும் பார்மிக் ஆசிட வந்து ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அசிடிக் ஆசிட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டேபிள் வினிகர் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன் சிக்ஸ் டு எயிட் பெர்சென்டேஜ் ஆஃப் அக்வ சொல்யூஷன் இட் இஸ் கால்ட் அஸ் வினிகர் சோ அப்ப அசிடிக் ஆசிட் வந்து டேபிள் வினிகராவும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஃபார் கொயாகுலேட்டிங் ரப்பர் லேட்டக்ஸ் அங்க சொன்னதே தான் for manufacture of cellulose acetate and polyvinyl acetate. இந்த மாதிரி organic compound preparationுக்கு acetic acid ரொம்ப ரொம்ப useful இருக்கு. அடுத்தது benzoic acid. benzoic acid ho, food preservative use பண்டுராங்க, pure formula use பண்டுராங்க, sodium benzoate அவு யுஸ் பண்டுராங்க, urinary antiseptic்குக்கு இது வந்து medicine, in the medicine, preparation of the medicine in the urinary antiseptic. சாதும் so, வந்து use பண்டுராங்க, manufacture of dice. சாயங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் பென்சோயிக் ஆசிட் யூஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு அடுத்தது என்ன என்ன அதனுடைய யூசஸ் சொல்லி இருக்காங்க அடுத்தது அசிட்டா ஏஜென்ட் சாரி அசிட்டிலேட்டிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ் அப்படின்னா சிஓ சிஹி குரூப் சிஓ சிஹி குரூப் இன்னொரு காம்பவுண்ட் மேல அதாவது இன்னொரு காம்பவுண்ட் மேல அது அனுப்பிவிடும் அதுதான் சோ அது வந்து அது பண்ணும் அது உள்ள அந்த சிஓசிஎச் குரூப் ப்ராடக்ட்ல ஃபார்ம் ஆகி வரும் அதுதான் அசிட்டிலேட்டிங் ஏஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசிட்டிலேட்டிங் இன் டிடெக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன் அல்கோஹால் இருக்கா அம்மீன் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கும் அசிட்டல் குளோரைட் ரெண்டும் ஒண்ணுதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்தது அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுவும் என்னது அசிடிலேட்டிங் ஏஜென்டா யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஆஸ்பிரின் அண்ட் பினசின் அதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசின் இந்த மெடிசின் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி ஃபார் த மேனுபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் லைக் செலுலூஸ் அசிடேட் அண்ட் பாலிவினியல் அசிடேட் இது மேனுபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இது பிளாஸ்டிக்ஸ் பாது இது இம்பார்டன்ட் ஒன்மா இருக்குது செலுலூஸ் அசிடேட் அண்ட் பாலிவினியல் அசிடேட் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்தது ஈத்தல் அசிடேட் ஈதைல் அசிடேட் வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பரேஷன் ஆஃப் ஆர்டிபிஷியல் ஃப்ரூட் எசென்ஸ் ஆக்சுவலா எஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளசன் ஸ்மெல்லிங் லிக்விட்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு எப்பயுமே வாசனை திரவியம் கொடுக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்றது நம்ம எஸ்டர் முக்கியமான ஒன்னா இருக்கும் அதுல அதுதான் கொடுத்திருக்காங்க ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் ஃப்ரூட் எசென்ஸ் ஒரு பிளேவரிங் கொடுக்கக்கூடிய ஏஜென்டா அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அஸ் அ சால்வன் ஃபார் லாக்வஸ் லாக்வஸ்னாக்கா பாலிஷிங் போடறதுல இந்த பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுல வந்து சால்வென்டாவும் யூஸ் பண்ணலாம் ஆஃப் ஆர்கானிக் சிந்தடிக் ரியேஜன் லைக் ஈத்தேல் அசிட்டோ அசிடேட் கிளைசன் கண்டென் கிளைசன் ரியாக்ஷன்ல பார்த்தோம் அதாவது கிளைசன் கண்டென்சேஷன்ல பார்த்தோம் அதுல உங்களுக்கு இது நம்ம பிரிப்பரேஷன் அசிட்டோ அசிட்டேட் பார்த்தோம் பாருங்க கிளைசன் கண்டென்சேஷன் பாருங்க இததான் சொல்லிருக்காங்க இது வந்து பீட்டோ கீட்டோ பீட்டோ கீட்டோ பீட்டோ கீட்டோஎஸ்டர்னு சொல்லுவாங்க அது பிரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது ஈதைல் அசிட் அப்புறம் இதுல இது முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இந்த மெடிசன் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் ஸோ மெடிசின் ப்ரிப்பேர் அந்த கவுட் ட்ரீட் டிசீஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ட்ரீட் பண்றதுக்கான மெடிசின் ஃபார்மிக் ஆசிட் அதில் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது இம்பார்ட்டன்ட் இந்த மெடிசின்னு வர்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மெடிசின் கவுட் இம்பார்ட்டன்ட் அடுத்தது யூரினரி ஆன்டிசெப்டிக் இதெல்லாம் மார்க்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரியே மெடிசின் மெடிசின்னு வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுதான் மெடிசன் வருது சோ இதுலயும் மெடிசன் இருக்கு ஆஸ்பிரின் அண்ட் பினசின் சோ இந்த மூணு வந்து ஒன் மார்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு பாத்துக்கோங்கப்பா சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்